தலைவர் அவர்கள் பற்றி உங்க அத்தனை பேருக்குமே தெரியும். ஒரு விஷயத்தை கையில் எடுத்தார்னா அது முடிகிற வரைக்கும் விடமாட்டார். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், அவர் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அவர் பர்ஃபெக்ஷனிஸ்ட். அது எது எடுத்தோமோ அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவருக்கு யாரையும் தூங்க விட மாட்டார். தலைவரிடத்தில் பாராட்டு பெறுவது அவ்வளவு சுலபம் அல்ல. ஒன்றிய நகர பேரூர் வாரியாக நடைபெறவுள்ள கூட்டத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதை குறித்த அறிவிப்பு வழக்கம் போல் அன்பகத்தில் இருந்து உங்களுக்கு வரும். அதிலும் நீங்கள் சாதித்து காட்டுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. மலையளவு வேலையாக இருந்தாலும் அன்பகத்திலிருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்தால் போதும், அதை செய்து முடிக்கும் வல்லமை நம்முடைய இளைஞரணி நிர்வாகிகளான உங்களிடத்திலே இருந்தது. நான் இளைஞரணி செயலாளராக தலைவர் அவர்கள் இந்த பொறுப்பை எனக்கு வழங்கி சரியாக 3.5 வருடங்கள் ஆகின்றன. 2019 ஜூலை 4 இந்த பொறுப்பு தலைவர் அவர்களால் என்னிடத்தில் வழங்கப்பட்டது. இந்த 3.5 ஆண்டுகளில் இளைஞரணி நிகழ்ச்சியில் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் கலந்து கொள்ளும் முதல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி தான். தலைவரின் இன்னும் அதிகமாக எங்களுடைய இளைஞர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்ற அநேக நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொள்கிறீர்கள். கலைஞருடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஜூன் 3 கலைஞருடைய பிறந்த நாள் ஜூன் 5 இந்த பயிற்சி பாசறை கூட்டத்தை தலைவர் அவர்களுடைய ஆணையை ஏற்று அவருடைய அறிவுரையை ஏற்று நடத்த ஆரம்பித்தோம். அந்த முதல் நிகழ்ச்சி இதே கலைஞர் அரங்கத்திலே ஜூன் 5 தொடங்கியது. கலைஞர் தலைவர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை நேரலையிலே பார்த்து நன்றாக நடத்தியிருந்தீர்கள் என்று பாராட்டினார்கள். தலைவரிடத்திலே பாராட்டு பெறுவது அவ்வளவு சுலபம் அல்ல. அதே சமயம் தலைவர் வந்து அன்னைக்கு எனக்கு சொன்னது வந்து தொடங்குவது முக்கியம் அல்ல, அதை நல்ல விதமாக தொடர்ந்து நடத்த வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம் என்று அவர் சொன்னார். தலைவர் அவர்கள் பற்றி உங்க அத்தனை பேருக்குமே தெரியும். ஒரு விஷயத்தை கையில் எடுத்தார்னா அது முடிகிற வரைக்கும் விடமாட்டார். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், அவர் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அவர் பர்ஃபெக்ஷனிஸ்ட். அது எது எடுத்தோமோ அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவருக்கு யாரையும் தூங்க விட மாட்டார். அந்த அளவுக்கு எந்தெந்த தொகுதியில் போய் யார் யார் பேசுகிறாங்க, எப்போ தொடங்க போறீங்க அப்படின்னு தொடர்ந்து அதை ஃபாலோஅப் செய்து கொண்டிருந்தார். ஏன் முரசொலியில் இன்னும் அறிவிப்பு வரல அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார். அந்த ஷெட்யூலில் போட்டு முதல்ல ஏன்ட்ட காட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அந்த அளவுக்கு தலைவர் அவர்கள் இந்த திராவிட மாடல் பயிற்சி பாசறை மீது ஒரு மிகுந்த அக்கறையோடு அதை கேட்டுக்கொண்டே இருந்தார். அதுக்கப்பிறகு ஆரம்பித்தோம் பயிற்சி பாசறையை. ஒவ்வொரு வாரமும் சராசரியாக 15 பாசறை கூட்டங்கள் நடைபெற்றன. தலைவர் அவர்கள் இங்கு இருக்கிறார்கள் என்பதற்காக இதை நான் சொல்லவில்லை, அவசியம் இங்கு நான் அதை பதிவு செய்ய வேண்டும். நாள் இடம் கருத்துரையாளர்கள் என்னென்ன தலைப்பு போன்ற விஷயங்களை சொல்லி கருத்துரையாளர்களிடம் அந்த தேதியை வாங்கி நாங்கள் வெறும் இந்த பேக்ட்ராப் ஃபிளெக்ஸ் அந்த டிசைன் மட்டும்தான் தயாரித்து சம்பந்தப்பட்ட மாவட்ட அமைப்பாளர்களுக்கு அனுப்பிவிடுவோம். அன்பகத்திலிருந்து செய்தது இது மட்டும்தான். ஆனால் அதன் பிறகு சம்பந்தப்பட்ட மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அணியினரே மாவட்ட ஒன்றிய நகர பகுதி பேரூர் செயலாளருடன் மாவட்ட கழக செயலாளருடன் இணைந்து அனைத்து பணிகளையும் செய்து முடிப்பார்கள். மலையளவு வேலையாக இருந்தாலும் அன்பகத்திலிருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்தால் போதும், அதை செய்து முடிக்கும் வல்லமை நம்முடைய இளைஞரணி நிர்வாகிகளான உங்களிடத்திலே இருந்தது. உங்களை இந்த அளவுக்கு வளர்த்தெடுத்த உருவாக்கியுள்ள தலைவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காஞ்சிபுரம் வடக்கு, வேலூர் கிழக்கு ஆகிய 2 ஒன்றிய நகர பேரூர் வாரியாக கூட்டங்களை நடத்தியதால் மொத்தம் 280 இடங்களில் இந்த பயிற்சி பாசக கூட்டங்களை நீங்கள் நடத்தியிருக்கிறீர்கள் என்றால் இது உங்களுடைய சாதனை. இது கழக தலைவர் அவருடைய சாதனை, அவருக்கு கிடைத்த இந்த வெற்றி. இந்த பயிற்சி பாசனையுடைய ஃபீட்பேக் பல்வேறு தரப்பிடமிருந்து நம்முடைய தலைவர்களுக்கு கிடைத்துவிடும். அவர்களை நிறைய பொது கூட்டங்களுக்கு பயன்படுத்துங்கள் என்று இந்த பாசறை கூட்டங்களை தொடர்ந்து ஃபாலோ செய்து எங்களுக்கு நிறைய அறிவுகளை வழங்கி வந்தார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த திராவிட மாடல் பயிற்சி பாசறை இந்த நிகழ்ச்சியை நான் ஃபாலோ அப் செய்ததை விட நம்முடைய தலைவர்கள் தான் அதிகமாக ஃபாலோ அப் செய்தார்கள், அறிவுரைகளை வழங்கி வந்தார்கள். அதனால
கழகத்துடைய இதயமாம் பொதுக்குழுவில் கூட நம்முடைய இளைஞரணியை பாராட்டி இந்த திராவிட மாறல் பயிற்சி பாசை நிகழ்ச்சி பற்றி பொதுக்குழுவிலே நம்முடைய தலைவர்கள் இதை பாராட்டி இருந்தார்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த திராவிட மாறல் பயிற்சி பாசையையும் நடத்தி வருகின்ற இளைஞரணியும் பாராட்டி ஊக்குவித்து வந்திருந்தார்கள். தற்பொழுது இந்த திராவிட மாறல் பயிற்சி பாசறை கூட்டம் அடுத்த கட்டமாக ஒன்றிய நகர பகுதி பேரூர் வாரியாக நடைபெற உள்ளன என்பதை இந்த நிகழ்ச்சியில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதையும் நம்முடைய தலைவர்கள் இங்கே துவக்கி வைக்க வந்துள்ளார்கள். நாம் நடத்தவுள்ள இந்த கூட்டங்கள் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கான களத்தை தயார் செய்வதற்கான ஒரு முன்னோட்டமாக அமைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒன்றிய நகர பேரூர் வாரியாக நடைபெறவுள்ள கூட்டத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதை குறித்த அறிவிப்பு வழக்கம் போல் அன்பகத்திலிருந்து உங்களுக்கு வரும். அதிலும் நீங்கள் சாதித்து காட்டுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. களத்தில் நம்முடைய இயக்கம் சார்ந்த இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கு நம் இயக்க வரலாறு, கொள்கை, சாதனைகளை எடுத்து கூறி அவர்களை தீவிர கொள்கை பிடிப்புள்ளவர்களாக மாற்றுவதற்கான முயற்சிதான் இந்த பாசறை கூட்டங்கள். அப்படி அந்த பாசறை என்பது நம் கழக இளைஞரணியின் அடையாளமாகவே மாறிவிட்டது. இதை அனைத்து தரப்புக்கும் எடுத்து சொல்வது எப்படி என்பது குறித்து யோசிக்கும் பொழுதுதான் தோன்றியதுதான் இந்த முரசொலியினுடைய நாளிதழில் வரக்கூடிய இந்த பாசறை பக்கம். இதற்கு அனுமதி அளித்த நம்முடைய கழக தலைவர் அவர்களுக்கும், முரசொலி செல்வமாமா அவர்களுக்கும், முரசொலி நிர்வாகத்துக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை தெரிவித்து இதை ஒருங்கிணைக்கக்கூடிய நம்முடைய அன்பகம் அந்த டீம் அவர்கள் அந்த குழுவிற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் ஜெயரஞ்சன் அவர்கள், அண்ணன் சுபவியார்கள், அக்கா அருள்மொழி அவர்கள், அண்ணன் கோவி லெனின் அவர்கள், மருத்துவர் எழுநவர்கள், சகோதரர் அப்துல்லா ஆகியோர் இந்த பாசறை பக்கத்தில் வார வாரம் ஒரு தொடர் எழுதுவார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பயிற்சி பாசறையில் பேசப்படும், முரசொலி பாசறையில் எழுதப்படும் கருத்துக்கள் அனைத்தும் நம்முடைய நம் அனைவருக்குமானது, அனைத்து கழகத்திற்குமானது, இளைஞரணி துறைமார்களுக்கானது. அதை அத்தனை மக்களுக்கும் தெரிந்து பயன்பட வேண்டியது. ஆனால் களத்தில் நடத்தப்படும் பயிற்சி பாசறைகளில் நம்முடைய கழக இளைஞர்கள் தான் கலந்து கொள்கின்றனர். முரசொலியும் நம்முடைய கழகத்தினர் தான் படிக்கின்றனர். ஆனால் இந்த கருத்துக்கள் அனைவரையும் சென்று சேர வேண்டும், சமூக வலைதளங்கள் மூலம் பயன்பட வேண்டும் என்பதற்காக இளைஞர்களுக்கான பிரத்யேக செல்போன் ஆப் செயலியையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், தமிழகம் அவர் கழக தலைவர் அவர்கள் இங்கே தொடங்கி வைக்க உள்ளார்கள். இந்த ஆப்பை அத்தனை பேரும் டவுன்லோட் செய்து பதவியிறக்கம் செய்து இதை பொதுமக்களிடம் கொண்டு சேர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். கழக இளைஞரணியை நம்முடைய தலைவர் அவர்கள் கழகத்தை காக்கும் ஒரு இரும்பு கோட்டையை போல் கட்டி எழுப்பி உள்ளார்கள். தலைவர் அவர்கள் அடுத்து செயலாளர் வந்த மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சாமிநாதன் அவர்களும் அந்த கோட்டையை மேலும் வலுப்படுத்தினார்கள். நம்முடைய தலைவர் அவர்கள் எனக்கு இந்த பொறுப்பை வழங்கிய பிறகு நம்முடைய முன்னோர்களான அவருடைய வழியிலே பயணித்து கிட்டத்தட்ட 22 லட்சம் உறுப்பினர்களை கழக இளைஞரணியிலே நான் புதிதாக சேர்த்தோம். அந்த உறுப்பினர்களில் 3.5 லட்சம் உறுப்பினர்களை மாநகர நகர பேரூர் வார்டுகளிலும் ஒன்றிய கிளைகளிலும் இளைஞரணி நிர்வாகியாக அவர்களுக்கெல்லாம் பொறுப்பை கொடுத்து அந்த அவர்களுக்கு பொறுப்பை கொடுத்து நம்முடைய அந்த கொடுத்தோம். அதற்கும் அனுமதி அளித்த தலைவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இல்லந்தோறும் இளைஞரணி, நம்முடைய இல்லந்தே கழக அரசின் சார்பாக இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மக்களை தேடி மருத்துவம் என அரசு சேவைகள் மூலம் தினந்தோறும் மக்களை சந்தித்து வருகிறோம். ஆனால் கழகமாக தேர்தலுக்கு தேர்தல்தான் போய் அவர்களிடத்தில் நாம் நிற்கின்றோம். தினந்தோறும் அவர்களை சந்திக்கும் பொழுது அவர்களின் பிரச்சனை என்ன என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். இந்த இல்லந்தோறும் இளைஞரணி என்ற இந்த திட்டத்தின் மூலமாக நம்முடைய சாதனைகளையும் அவர்களிடம் கொண்டு சேர்க்கலாம் என்ற எண்ணத்தில் இந்த இல்லந்தோறும் இளைஞரணி என்ற வீடு வீடாக சென்று உறுப்பினர்களை சேர்க்கும் இந்த முன்னெடுப்பை நாம் எடுத்துள்ளோம். என்னுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியிலுடைய அன்றாட அத்தியாவசிய தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அதற்கு இந்த இல்லந்தேடி இளைஞரணி என்ற இந்த முன்னெடுப்பு முக்கிய பங்கு வகிக்கின்றது. நம்முடைய இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கைக்காக நம்முடைய கழகத்தினர் வீடு வீடாக தேடி சென்ற பொழுது அவர்களுடைய தங்களுடைய தேவைகளை, பிரச்சனைகளை சொல்கிறார்கள். நாம் இன்னும் தேவைகள் இருப்பதும், இவ்வளவு செய்த பிறகு மக்களுக்கும் இன்னும் அதிகமாக எதிர்பார்ப்பு இருப்பதோடும்
அதனுடைய கழகத்தினிடம் சொல்வதிலேயே மக்கள் பாதி திருப்தி அடைந்ததையும் இந்த இல்லந்தோறும் இல்லந்தேடி இளைஞரணி என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. வீடு வீடாக சென்றுதான் இனி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து தொகுதியில் உறுப்பினர்களை சேர்த்து முடித்தோம். அப்படி உறுப்பினர்களை சேர்த்தோமோ அதுபோல உறுப்பினர் அடையாள அட்டையையும் வீடு வீடாக சென்று வழங்கி வந்து கொண்டு வந்திருக்கிறோம். மக்கள் சொன்ன பிரச்சனைகளை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மூலம் தீர்த்து வைத்திருக்கிறோம். இதை அனைத்து தொகுதிக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என நினைத்து தற்போது தமிழகம் முழுவதும் இந்த இல்லந்தோறும் இளைஞரணி முன்னெடுப்பை நடைபெற்று வருகிறது. இதை ஒரு சாதாரண உறுப்பினர் சேர்க்க என்று நினைக்காதீர்கள். இது நம்முடைய இயக்கத்தை அடுத்த தலைமுறையினரிடம் எடுத்து சென்றுவிடக்கூடிய நம்மை மேலும் வலுவாக்கும் முன்னெடுப்பு. பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய போது அதை வலுப்படுத்த அவருடைய தம்பிகள் எப்படி உழைத்தார்களோ அதுபோல நாம் அத்தனை பேரும் இன்று நாம் உழைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆக்கப்பூர்வமான யோசனைகளை வழங்கி எங்களை தொடர்ந்து உற்சாகப்படுத்தி வரும் கழக தலைவர் அவர்கள் இங்கு வந்திருந்து இந்த பணிகளை தொடங்கி வைப்பதற்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டங்களின் மூலமாக முக்கமாக இருந்து தமிழகம் முழுவதும் வலம் வந்து இளைஞரை பயிற்றுவித்த நம்முடைய கருத்துரையாளர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை இந்த சமயத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த பாசறை கூட்டங்களை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்த மாவட்ட கழக செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் என்னுடைய இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த பணியை சொன்னாலும் அதை மிகச்சிறப்பாக செய்து முடிக்கும் நம்முடைய மாவட்ட மாநில மாநகர அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர் உள்ளிட்ட இளைஞரின் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் நிறைய உள்ளன. அதை உற்சாகமாக கண்டிப்பாக பணியாற்றுங்கள். இந்த நேரத்தில் கழகத்துடைய துணை பொதுச் செயலர் அண்ணன் ஆர் ஆசானன் அவர்கள் எங்களுடைய இளைஞரனுக்கு நீங்கள் பொறுப்பாக அமைத்து பொறுப்பு துணை பொதுச் செயலராக நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள். அண்ணனுடைய அறிவுரை கேட்டு நாங்கள் பணியாற்ற காத்திருக்கிறோம். அடுத்து என்னுடன் இளைஞரணி பணிகளை பகிர்ந்து பணியாற்றும் இளைஞரனுடைய மாநில துணை செயலாளர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. நம்முடைய தலைவர் அவர்கள் உங்கள் மீது மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்து இந்த பொறுப்புக்கு உங்களை எல்லாம் வர வைத்துள்ளார்கள். மாவட்டங்களில் உள்ள நம்முடைய இளைஞரணியின் உற்சாகத்தை கழகத்தின் வளர்ச்சிக்கு பயன்படும்படி மாற்ற வேண்டியது உங்களுடைய கையில் தான் உள்ளது என்பதையும் எடுத்து கூறி, தலைவர் அவர்களே நீங்கள் கட்டளையிடுங்கள், நாங்கள் அதையெல்லாம் செய்து முடிக்க காத்திருக்கிறோம் என்று கூறி இங்கு வந்துள்ள அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி பொங்கல் திருநாள் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.